என் ஜீவனும் என் பலனுமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் வாழ்வுதரும் வார்த்தைகள் என்ற இந்த நிகழ்ச்சி மூலம் நான் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய வேத வசனமானது யோசுவா 6வது அதிகாரத்திலே 2வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதின் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். இங்கே தேவன் யோசுவாவை பார்த்து சொல்கிறார், இந்த எரிகோ பட்டணத்தில் உள்ள ராஜாவையும் இந்த தேசத்தையும் இந்த யுத்த வீரர் எல்லாரையும் நான் உன் கையில் இன்றைக்கு ஒப்பு கொடுத்தேன் என்று யோசுவாவிடம் சொல்கிறதே நாம் இந்த வசனத்திலே பார்க்க முடியும். இந்த செய்திக்கு தலைப்பு ஆர்ப்பரியுங்கள். இந்த செய்திக்கு தலைப்பு ஆர்ப்பரியுங்கள். அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருட வனாந்திர வாழ்க்கைக்கு பிறகு யோசுவாவுடைய தலைமையிலே அவர்கள் முதலாவதாக யோர்தான் நதியை கடந்து பிற்பாடு கில்கால் பகுதிக்கு வந்து அந்த பகுதியிலே அவர்கள் பாளையம் இறங்கியிருந்தார்கள். ஏனென்றால் தேவன் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருந்தார். அந்தபடியாகவே பார்க்கிற வேளையிலே இவர்கள் அந்த கில்கால் பகுதியில் இருந்து அடுத்தபடியாக அவர்கள் செல்ல வேண்டிய இடம் எரிகோ பட்டணம். ஆனால் அவர்கள் அப்படி இருக்கும்போது அங்கே பார்க்கும்போது அந்த எரிகோ பட்டணத்தில் வெளியே யாரும் வரவும் இல்லை, உள்ளே யாரும் போகவில்லை. இந்த ஜனங்கள் பார்க்கும்போது, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கும்போது அந்த பட்டணம் அடைபட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அந்த பட்டணத்தை குறித்து சொல்லப்போனால் அந்த எரிகோ பட்டணத்தை ஈச்சமரத்தின் பட்டணம் என்று சொல்வார்கள். ஏறக்குறைய 30 அடி உயரமுள்ள ஒரு சுவரை சுற்று சுவரை கொண்ட பட்டணம்தான் அந்த எரிகோ பட்டணம். அவ்வளவு எளிதாக வெளியே இருந்து யாரும் உள்ளே போக முடியாது. ஆனால் அப்பேற்பட்ட நிலைமையிலே கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு, கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்ன காரியம், நான் உங்களுக்கு இந்த பட்டணத்தை ஒப்பு கொடுத்தேன். அவர் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் அவர் சொல்லுகிற வேளையிலே அவர்கள் கையில் அந்த பட்டணம் இல்லை, அவர்கள் பட்டணத்துக்கு வெளியே தான் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், பட்டணத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தேன், அங்குள்ள ராஜாவை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லிவிட்டு, அதாவது உங்களுக்கு நான் தந்துவிட்டு சொல்லிவிட்டு, திருப்பி சில கண்டிஷனை அவர்களுக்கு கொடுக்கிறார். என்ன கண்டிஷன் என்றால், நீங்கள் எல்லாரும் இந்த பட்டணத்தை 6 நாள் ஒரு முறை சுற்றி வர வேண்டும், 7வது நாள் 7 முறை சுற்றி வர வேண்டும். அப்போ சுற்றி வரும்போது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக 7 ஆசாரியர்கள் அவர்கள் எக்காலத்தை வைத்து கொள்ள வேண்டும், ஊதக்கூடாது. அதற்கு முன்பாக முன்தண்டு யுத்த வீரர்கள் செல்ல வேண்டும். அந்த உடன்படிக்கை பெட்டிக்கும் பின்பாக பார்த்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாரும் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சில கட்டளைகளை கொடுத்திருப்பார். இப்படி நீங்கள் செல்ல வேண்டும், இப்படி 6 நாளும் ஒரு முறை செல்ல சுற்றி வர வேண்டும். ஆனால் சுற்றி வரும்போது யாரும் வாய் திறந்து பேசவே கூடாது, அமைதியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியிருந்தார். அது மட்டுமல்ல, 7வது நாள் நீங்கள் 7 முறை சுற்றி வந்த உடனே நீங்கள் 7 ஆசாரியர்களும் எக்கால தொனியை நீங்கள் ஊத வேண்டும்,
ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்ன மாத்திரமே நீங்கள் ஆர்ப்பரித்தவுடனே இந்த அலங்கம் இடிந்துவிடும். இந்த எரிகோ பட்டணத்தை சுற்றியிருக்கிற இந்த சுற்றுச்சுவர், இந்த அலங்கம் இடிந்துவிடும். உடனடியாக நீங்கள் எல்லாரும் எந்தெந்த அதை சுற்றி இருக்கிற பகுதியில் எல்லாரும் அந்தந்த வழியாக ஏறி உள்ளே சென்று அந்த பட்டணத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியிருந்தார். ஆகவே எனக்கன்பானவர்களே, அந்தபடியாகவே ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டு யோசுவாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் அதிகாலையிலே எழும்பி உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு தேவன் சொன்னபடியாகவே உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஏழு எக்காலங்களை பிடித்திருந்த ஆசாரியரும் அதற்கு முன்பாக யுத்த வீரர்களும் சென்றார்கள். பின்பகுதியாக உடன்படிக்கை பெட்டிக்கு பின்புறமாக தொடர்ந்து ஜனங்களும் சென்றார்கள். அப்படி ஆறு நாளும் ஒவ்வொரு முறை சுற்றி வந்தார்கள். எந்த ஆர்ப்பரிப்போ சத்தமோ போடவே இல்லை. ஆனால் ஏழாவது நாள் வருகிறது. ஏழாவது நாள் வரும்போது ஏழு நேரம் அவர்கள் அந்த பட்டணத்தை சுற்றி வருகிறார்கள். ஏழு நேரம் சுற்றி வருகிற வேளையில் அவர்கள் எந்த ஆர்ப்பரிப்போ சத்தமோ இடாமல் அந்த எக்காலத்தையும் தொனிக்க விடாமல் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அப்படியே ஏழு நேரம் சுற்றி முடிந்து வந்த உடனே பாருங்க அவங்க என்ன செய்கிறார்கள் என்றால், நான் 16வது வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க. யோசுவா 6வது அதிகாரத்திலே 16வது வசனம், ஏழாந்தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள். யோசுவா சொல்கிறார் ஆர்ப்பரியுங்கள். ஆர்ப்பரிப்புனா என்னது, சத்தம் போட்டு மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு தான் ஒரு ஆர்ப்பரிப்பு. ரொம்ப சத்தம் போட்டு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற காரியம். ஐயா யோசுவா சொல்கிறார் ஆர்ப்பரியுங்கள், கர்த்தர் பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். பாருங்க இவங்க ஆர்ப்பரிக்கிறாங்க. ஏழாவது நாள் இங்கே ஏழு ஆசாரியர்களும் சுற்றி வந்த உடனே, ஏழு முறை சுற்றி வந்த உடனே அந்த எக்காலம் ஊதப்படுகிறது. உடனே ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள், அலங்கம் இடிந்து விழுகிறது. பாருங்க பட்டணத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று யோசுவா சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே பாருங்க அங்கே என்ன நடக்குது. பாருங்க 20வது வசனத்திலே, எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை கேட்டு மகா ஆரவரத்தோடு முழங்குகையில், அந்த எக்கால சத்தம் கேட்கப்படும் போது என்னது, ஆரவாரம் ஜனங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியுடைய ஆரவாரம். அங்கே அவர்கள் ஜனங்கள் எல்லாரும் அந்த ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. அந்த 30 உயரமுள்ள அந்த சுற்றுச்சுவர் முழுவதுமாக அங்கே இடிந்து தகர்ந்து தரைமட்டமாக போனது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரை நம்பி ஒரு மனிதன் வந்தால், ஆண்டவரை பின்பற்றி ஒரு மனிதன் வந்தால் ஆண்டவருக்கும் அதே வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிற வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார், நான் உங்களுக்கு இந்த கானான் தேசத்தை தருவேன் என்று வாக்கு கொடுத்திருந்தார். அவர் சொன்னபடியாகவே அந்த தேசத்துக்குள்ளாக கொண்டு வருகிறார். அந்த பட்டணத்தை பிடிக்க செல்லும் போது அவர்களை கீழ்ப்படியும்படியான சில காரியங்களை அங்கே சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். பாருங்க கர்த்தர் சொன்ன அந்த காரியத்தை, அந்த கட்டளைகளை யோசுவா அப்படியே ஏற்றுக்கொண்டான், ஜனங்களும் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். பாருங்க ஏழு நாள் சுற்றுறாங்க. முதல் நாள் சுற்றும்போது ஒரு சத்தமும் இல்லாமல் பேசாமல் அப்படியே சுற்றிட்டு வந்துடுறாங்க. இப்படித்தான் ஏழு நாள், ஏழாவது நாள் ஏழு நேரம் இப்படியெல்லாம் சுற்றி வந்த பிறகு ஆண்டவர் சொல்லியிருப்பார்,
நீங்கள் ஒரு சத்தம் கூட போடக்கூடாதுன்னு. அவங்க அமைதியாக போயிட்டு வந்தாங்க பாருங்க. ஆனால் கடைசி முறை கடைசி நேரத்திலே எக்காலம் ஊதப்பட்டது, ஆசாரியர்களால் ஊதப்பட்டது. அப்பொழுதுதான் உரத்த சத்தத்தோடு ஆர்ப்பரிக்கிறார்கள். அவன் பாருங்க, ஆண்டவர் சொன்னதை செய்வார். நமக்கு நல்ல காரியம் செய்ய வேண்டுமென்றால் நாமும் ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களாகவும் அதே வேளையிலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக வாழ வேண்டும். அன்றைக்கு ஜனங்கள் தேவனை விசுவாசித்தார்கள், ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அவன் ஆண்டவரிடத்தில் இருந்து நன்மை கிடைக்க வேண்டுமென்றால், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் உடைக்கப்பட வேண்டுமென்றால், நமக்கு முன்பாக நாம் அடுத்த அடி எடுத்து வைக்கக்கூடாதபடி அடைக்கப்பட்டிருக்கிற எரிக்கோ மதில போல தடைகள் இருந்தால், அந்த தடைகள் உடைக்கப்பட வேண்டுமென்றால், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாக மட்டுமல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக வாழ வேண்டும். அப்படி கீழ்ப்படிதலோடு வாழும்போது மட்டும்தான் கர்த்தர் அந்த தடைகளெல்லாம் விலக்கி அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். எப்படி அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்த அந்த எரிக்கோ மதிலை உடைத்து தகர்த்தெறிந்து அந்த தேசத்தையும் ஜனங்களையும் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒப்பு கொடுத்தாரோ, அதுபோல நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் தரமட்டமாக்கி நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாக மாற்றி நம்மை ஆர்ப்பரிக்க செய்கிற தேவனாகவே இருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான சகோதரே சகோதரியே, இயேசுவை விசுவாசியுங்கள், இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் தடைகள் விலக்கப்படும். அவர் தடைகளை தகர்த்தெறிகிற தேவன், மலைகளெல்லாம் சமபூமியாக்குகிற தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த அதிசயமான தேவனை விசுவாசித்து கீழ்ப்படிந்து வாழுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடையை மாற்றி உங்களுக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை, நீங்கள் விரும்புகிற அந்த ஆசீர்வாதத்தை, ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை, ஒரு மகத்துவமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கண்களை மூடி செபிப்போமா. கர்த்தாவே, தந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தை மூலம் எங்களோடு பேசினீங்க ஆண்டவரே. நாங்களும் சந்தோஷ கழிப்பினால் ஆர்ப்பரிக்கத்தக்கதாக, உமக்குள் மகிழத்தக்கதாக கர்த்தர் தாமே ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக இருக்கிற, எங்களுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிற அந்த எல்லா தடைகளையும் இன்றைக்கு உடைத்து போட்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை, நீர் தருகிற அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்க கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாக செபிக்கிறோம். அப்படியே பொறுப்படுத்து காத்து ஆண்டு நடத்துங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளெஸ் யூ.